சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல். எதற்காக சீல் வைக்கப்பட்டது? காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 2800 மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது? டப்பிங் கலைஞர்கள், சாதாரண கலைஞர் முதற்கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை. என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணியினரும்? சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது. அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால், மாநகராட்சியிலே, சென்னை மாநகராட்சியிலே அப்ரூவல் வாங்கியதாக இவர்கள் 75,000 ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம். சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக்அப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் த இயர் 2011. 2011 ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன். டோட்டல் கன்சிடரேஷன் அஸ் பர் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் டேட்டட் 25 January 2011. இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷனில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம், இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம். அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் 47,50,000. ஆக 67 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலேயே குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். லேண்ட் பர்சசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே டு டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் சென்னை சவுத் 3,75,000 ரூபாய். இதில் வந்து டிடி நம்பர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு பில்டிங் டிமாலிசேஷன் சார்ஜஸ் பெய்ட் டு சைட் என்டர்பிரைசஸ் 45,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு செக் நம்பர் இருக்கு. Brokerage for purchasing of land paid to Mr. Veeramani. அவர் இப்பொழுது உயிரோட இல்ல, அவரை பத்தி நம்ம பேசுறது நாகரிகமற்ற செயல். ஆனால் அவருக்கு 67,000 ரூபாய் இந்த கட்டடத்தை வாங்கி கொடுத்ததற்காக கமிஷனாக கொடுத்திருக்கிறார்கள். பேமெண்ட் ஆஃப் ஆப்டெய்னிங் பிளான் காப்பி, அப்ரூவல் வாங்குவதற்காக. இதை தான் நீங்க குறிப்பா வச்சுக்கணும். இது எல்லா டப்பிங் கலைகளும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாசர் சார் முதற்கொண்டு சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாருமே இதை, இந்த காணொலியை பார்க்கறவங்க, நீங்க என்ன இங்க முறைகேடு பண்ணிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் விளக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஆப்டெய்னிங் பிளான் காப்பி 75,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 75,000 ரூபாயினாலதான் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கொடி உறவுகளான டப்பிங் கலைஞர்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,000 ரூபாயை இவங்க கார்பரேஷன்ல கட்டாம நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2011 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாற்றி, கார்பரேஷனையும் ஏமாற்றி, டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதாரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தான். அன்றைய தலைவராக கே ஆர் செல்வராஜ் இருந்திருக்கிறார். அன்றைய தலைவராக வந்து கே ஆர் எஸ் குமார் ட்ரெஸராக இருந்திருக்கிறார். ஆக ஒரு படம் ஓடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்றோம். அதே ஒரு படம் ஃபெயிலியரா போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்றோம். ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதுக்கு காரணம் திரு ராதாரவிதான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பலப்பினார்கள் என்று சொன்னால், நான் அவர்கள் கொடுத்த இந்த இன்சார்ஜ் கார்டை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதே போல் அவர்கள் பதவியை தூக்கிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ, இதை பேசினவர் வந்து திரு ராதாரவி அண்ணன் அவர்கள். நீங்களே கேளுங்க. இவ்வளோதான் சவுண்ட் இருக்கு, பரவாயில்லையா? இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஏதாவது ஒண்ணு நிப்போமே. நீ எனக்கு இதுல இருந்து அழைப்பு வரல, ஒண்ணும் வரல. இப்ப நிக்காத, நான் உங்க கிளப்பிக்கிட்ட சொல்லுவேன். இப்ப நிக்காது என்ன?
அதாவது உனக்கு தோத்துட்டோம்னா நமக்கு அவமான பயணம். அது கண்டிப்பானே கண்டிப்பானே அண்ணனுக்கு. நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ நிக்காப்பை விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ணா நான் நிக்கிறேன். சரிங்கண்ணே. எனக்கு ஒர்க் பண்ண நீ எனக்கு வேண்டி விட்டு போயிருந்ததுனால ஃபோன் பண்றேன். சரிங்கண்ணே. நானே எதுக்கு ஃபோன் பண்ணலையே, பேசியிருக்கேன் கூப்பிட்டுருக்கேன், அவன் கேட்க மாட்டேன். நான் என்ன செய்யறேன்? ஆமாண்ணே, அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் போறதுன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னா தப்பு. உனக்கு நல்ல நம்பிக்கை தெரியணும். நம்ம ராதாரவன். அதே நம்ம ராதாரவன் என்னண்ணே, நான் உனக்கு என்ன சொல்றேன், கம்பெனி தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வந்து எனக்கு கிட்ட வந்து சொல்லு. உடனே உடனே நாமினேஷன்ல போட்டு உள்ள கூடாது. இறுதியா ஒண்ணே ஒண்ணு மட்டுங்க பத்திரிகையாளர் நண்பர்களே, ஒன்றே ஒன்று மட்டும், இந்த முக்கியமான பாயிண்ட் ரெண்டே ரெண்டு வரி தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இலங்கை மண்ணிலே 1,00,000 மக்களை கொன்று குவித்த ராஜபக்சே அவர்கள் அதே சிங்கள மக்களால் இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எரியப்பட்டாரோ, நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலெக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ, எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ, அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த 2024-26 தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன். அறம் வெல்லும், அறம் வெல்லும், அறம் வெல்லும். நன்றி, வணக்கம். இப்பொழுது ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார், எதிரணியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் 40 வருஷமா என் கூட இருந்தாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எதிரியை தான் சந்திச்சிருக்கேன், துரோகிய முதல் முறையில் சந்திக்கிறேன். யார் துரோகி? என்ன பொறுத்த வரைக்கும் ராதாரவி தான் துரோகி. ராதாரவி தான் பச்சை துரோகி. அவருடைய அணிகள் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி. எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த ராஜபக்சே ஒரு இன துரோகியோ, எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ, அதே போன்று 2,800 மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி, பச்சை துரோகி திரு ராதாரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்கள் தான். ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன், என்னோடு விவாதம் பண்ணுவதற்கு திரு ராதாரவி அவர்கள் தயாராக இருக்கிறாரா? தயாராக இருக்கிறாரா? வாங்க ஒரு சேனலில் உட்காருவோம், ரெண்டு பேரும் பேசுவோம். என் மீது, நான் உங்கள் மீது அவதூறு பரப்புறேன் என்று சொன்னால் நீங்கள் நிரூபிங்கள். நீங்கள் 2017 அப்ரூவல் வாங்கின காப்பி எங்க? எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு, டிடி நம்பர் இருக்கு. ஏன் இந்த 75,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரசீது இல்லை, செக் நம்பர் இல்லை, அந்த கேஷா கொடுத்துருவீர்கள்? யூனியனுடைய பைலாப்படி 3,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும், கேஷ் கொடுக்க கூடாது. இட்ஸ் அட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன். அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்காவாக இருக்கிறது. இதை இவர்கள் மலிப்பி பூசி டப்பிங் கலைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும், ஆனால் வர எலெக்ஷன்ல இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது. டப்பிங் கலைகளுக்கு அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நான் அங்கிருந்து வந்தவன், நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட், 360 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன், சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்கன்னு நான் போயிட்டு இருந்தவன். அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் கட்டணம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கு தெரியாதுங்க. நான் அந்த வழியை உணர்ந்தவன். நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல. வழி வேதனை, ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன் நான் கட்டணத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து 8 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும், 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு 7வது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல, பதவி வெறி பிடிச்சி அப்படிதான் இருக்காங்க. ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம், அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு 7வது மாடியிலேருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா, அந்த 7வது மாடியிலேருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடைச்சு கண்ணாடி உடைச்சு கீழே வந்து கார் இருக்கும், கார்ல விழுந்து கீழே வந்து கீழே தரையில விழுகணும். இப்படி கொடுக்கணும், இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலன்னா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொன்றுவாங்க டப்பிங் கலைஞர்களை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கிருந்து ஃபாலிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும்.
அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை. நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். இங்கே என்ன ஃப்ராடுன்னா, இதுதான் 1459 ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க. இதில் வந்து பாருங்கள், சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜோசப் விஜய், அரு இளைய தளபதி விஜய், 17/9 செவன்த் கிராஸ் ஸ்ட்ரீட், சாஸ்திரி நகர், விஜயசாந்தி 4 Regent, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடையார். இவருக்கு போய் 250 ரூபாய் கட்டி வச்சுருக்காங்க. 2883 இந்த நம்பரில் 70 பேருக்கு இவங்க வந்து 250 ரூபா சந்தா கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம்? ஒரு 250-300 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு விஜய் ஒரு 250 ரூபா கட்ட மாட்டாரா? அப்போ இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தலை, அவர் நினைச்சா அப்போ டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம், மாநில சீடு வழக்கு போடணும். ஏங்க எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார், அவர் தான் அவர் அவமானப்படுத்தலாமாங்க? கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு நபர் வருஷம் 15,000 ரூபா தர்றாரு, அதில் கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டுவோனர். விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க? என்னங்க நீங்களே சொல்லுங்க. கேட்கறவங்க கேனப்பயிலாக இருந்தால் ஊரில் சொல்லுவாங்க, கேட்கறவங்க கேனப்பயிலாக இருந்தால் கேள்வர்கள் நெய்வடின்ற கணக்கா, 250 ரூபா 150 கோடி விஜய் போடுற சட்டை, 18,000 ஷூ, 38,000 கண்ணாடி, 95 லட்சம். ஏன் இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல, நீ அவமானப்படுத்தல? விஜய் இதை பார்த்தாருன்னா டெஃபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க. நீ டெஃபர்மேஷன் போடுங்க, நான் சாட்சி சொல்றேன், நான் வர்றேன் மிஸ்டர் விஜய், நான் வர்றேன். எவ்வளோ அவமானம்! ஒரு 250 ரூபா இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது. இதை கேட்டால் நான் யூனியன் அகேன்ஸ்ட். இந்த பார், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். விமர்சனங்களை தாங்க முடியாதவன், விரும்பியதை அடைய முடியாது. நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் ரெண்டு பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன், நான் இருக்கேன். 150-200 ஓட்டுனாலும் நீ ஜெயித்தாலும் அதுக்கு காரணம் நான் தேன், தோத்தாலும் காரணம் நான் தேன். அப்போ மூணாவது எதிர்க்கட்சி பலமாக நிற்கிறேன். யாரை நம்பி? டப்பிங் கலைஞர்களோட இளைஞர்களை நம்பி நான் நிற்கிறேன். பாருங்கள் இந்த விஜய் இப்படிலாம் இப்படி பித்தலாட்டம் இது நடக்குதுங்க. இதை கேட்டால் என் யூனியனுடைய தொப்புள் குறிவுகள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு 500 ரூபா கொடுக்க அருகதை இல்லாத இந்த யூனியன், ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கக்கூடாத ஒரு யூனியன், தேர்தல் செலவுக்காக இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணியிருக்காங்க, கிரிக்கெட் போட்டிக்கு 8 லட்சம் ரூபா யாருங்க கேட்டேன்? இப்போ கிரிக்கெட் விளையாடுற எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆகிட்டாங்களா? அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக 8 லட்சம் ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள். பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி. இப்படி என்னுடைய உறவுகளுடைய பணம் எல்லாம் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்னொரு விஷயம், யூனியனுடைய மேலாளர் சம்பள விவகாரம், யூனியன்ல 23 யூனியன்ல எந்த ஒரு யூனியன்லையும் 5 ஸ்டாப் கிடையாதுங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்க வந்து பெப்சி எடுத்துக்கோங்க, டைரக்டர்ஸ் யூனியன்லாம் ரஞ்சித்துன்னு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கார். எங்க யூனியன்ல மட்டும் 5 பேர் சம்பளம், மேலாளருக்கு அம்மு அப்படின்றவங்களுக்கு 30,000-36,000 ரூபா. ஒரு எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன் சகோதரிக்கு 8,000-10,000 ரூபாய் சம்பளம். மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு வெறும் 16,000 ரூபாய் சம்பளம். இவங்க 10-12 வகுப்பு கூட படிக்கல, இவங்களுக்கு எதுக்கு 30,000-36,000 சம்பளம்? யார் கொடுக்குறா? என்ன அவசியம் இருக்கிறது? இப்போ கட்டடத்தை போய் வளசர பக்கத்தில் வச்சுருக்காங்க, மாதம் 55,000 ரூபா வாடகை, ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாது. இந்த 1.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னொரு 50 முதியோர்களுக்கு நம்ம ஒரு மாதம் ஒரு உதவித்தொகை கொடுத்துடலாம். இதை யாராவது கேட்டால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கும். இவங்க செய்கிறது எல்லாமே டெர்மினேட் தான், இந்த டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டெர்மினேட்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இப்போ இவ்வளோ சம்பளம் எதுக்கு போகுது? ஒன்று, கொரோனா காலத்தில் இவங்களுக்கு அந்த 2 வருஷம் கொரோனாவிலேயே அவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஒரு அடிப்படை உறுப்பினர் பசியோட பட்டினியோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கான், அவனுக்கு ஒரு 5 கிலோ அரிசி ஒரு பலசருக்கு ஜாமியாக கொடுக்கவனும் போய் அடுத்த யூனியனில் கையேந்துறது, பிச்சை ஏந்துறது எவ்வளவு ஒரு பிச்சைன்னு சொல்லணும். ஏன் யூனியனில் அவ்வளோ பணம் இருக்குது? ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் வர யூனியனில் என் மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசியும் பலசருக்கு ஜாமானும் கொடுக்க இவங்களுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லையே, யோகிதம் இல்லையே. ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். பிடிச்ச ஹோட்டலில் போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, லஸ்மன் சுருதி பக்கத்தில் இருக்க குமார் ஹோட்டலில் 4,500-5,000 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. யார் வீட்டு காசில் சாப்பிட்றாங்க? டப்பிங் உறுப்பினரோட ரத்தம் அதில் சாப்பிட்றாங்க. இதை யாரும் கேட்டால் அடிப்படை உறுப்பினர் தூக்கிறது. நீ தூக்கி பாரு, பார்த்துக்கலாம். எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதே நிலைமை நாளைக்கு ராதாரவி அணியில் இருக்கிறவர்களுக்கும் நடக்கலாம், எதிரணியில் இருப்பவர்களுக்கும் நடக்கலாம். அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. 2018-2020-2022 தேர்தல் செலவு மட்டும் 39 லட்சம் ரூபாங்க. ஒரு சட்டமன்றத்தில் 3 லட்சம் வாக்கு இருக்கும், நேர்மையான அரசியல்வாதிக்கு செலவு 10 லட்சம் ரூபாங்க. வெறும் 1,459 ஓட்டு தான் இருக்குது, 1,100 ஓட்டு தான் போலிங் ஆகும். இதுக்கு 39 லட்சம் ரூபா செலவுங்க. இதோட பணம் யாரோட பணம்? ஏன் இந்த ஆடம்பரம்? எதுக்கு இந்த ஆடம்பரம்? ஏன்னா ஊழலற்ற முறையில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும், இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும்.
அதுக்கு தேவை தேர்தல் அதிகாரிகள் அவங்களுக்கு சப்போர்ட். இப்படி நிறைய முறைகேடுகள், நிறைய முறைகேடுகள். இதை கேட்டோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை டெர்மினேட். இப்படி கோடான கோடி கிட்டத்தட்ட 2016 இந்த நிமிஷம் வரைக்கும் 5.5 கோடி ரூபாய்க்கு மேலே கையாடல் நடந்திருக்குங்க. எந்த யூனியனாவது இப்படி நடக்குமா? 23 சங்கத்தில் எந்த யூனியனாவது சீல் வச்சிருக்காங்களா? அந்த அவமானம் இந்த டப்பிங் யூனியன் தான். அதில் டத்தோ ராதாரவி வளாகம், அவர் பேர் எழுதியிருந்தாங்களோ என்னவோ, கட்டடத்தை இடிச்சு ராதாரவி அவர்களையும் அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த நிர்வாகம். எல்லோரும் குற்றவாளிகள் தான். கொலை செய்தவனை விட கொலை குற்றத்தை தூண்டுவனுக்கு தான் சட்டத்தில் தண்டனை அதிகம். அதுபோன்று இதை தூண்டியவர்களுக்கு சட்டத்தில் இருக்கிறார்கள். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.